ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட் மெத்தடை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது 2 ரூபாய் விலையுள்ள கோல்கேட் பல்பொடி. இதில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற ப்ரஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தான சாஃப்டான ப்ரஷ். இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது இந்த வெள்ளி பொருட்கள் மேலே எந்த ஸ்க்ராச்சஸும் விழுகாது. அதுக்காக தான் இந்த ப்ரஷ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஊர்கள்லேயுமே 10 ரூபாய் கடைன்னு ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் 5 ப்ரஷ் 10 ரூபான்னு சொல்லி விற்கும். அங்கே தான் நான் இது வாங்கினேன். இதை வச்சு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக தேய்க்கிறேன் பாருங்கள். 2 தேய்தான் தேய்க்கிறேன், அவ்வளோதான் போதும். இதுலேயே வந்து நல்லா பளபளன்னு ஆகிடும். இப்போ இதை கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ இதை கழுவுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி. மெட்ரோ வாட்டராக இருந்தாலும் சரி தான், மினரல் வாட்டராக இருந்தாலும் சரி தான், உப்பு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த விளக்கை க்ளீன் பண்ணிடலாம். நான் அந்த டம்ளரை எப்படி க்ளீன் பண்ணேனோ அதே மாதிரியே இந்த விளக்கையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அந்த திரி போட்டு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் என்னால் க்ளீன் பண்ணவே முடியலை. இது வந்து கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்குல்ல, இது எப்படி கருப்பானது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த டம்ளரும் சரி இந்த விளக்கும் சரி புதுசு தான். 2-3 தடவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட வெள்ளின்னு சொல்கிறதுக்கு இந்த 2 பொருட்கள் தான் இருக்குது. நீங்கள் வீடியோ எனக்கு வேணும்னு கேட்டதுனால இதை நான் வெளியில் எடுத்து வச்சு நல்லா உப்பு காத்து படுற மாதிரி வச்சு கருப்பாகட்டும்னு வெயிட் பண்ணி நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி எனக்கு வந்து எதுவுமே திருப்தியாக இல்லை அப்படிங்கிறப்போ திருப்பி திருப்பி நான் கருப்பாக வச்சு கடைசியில் இந்த மெத்தட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்ததுனால இந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். அதனால தான் இது இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. நான் தான் கருப்பாகட்டும்னு வெளியில் வச்சுருந்தேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கேட்டதுனால எனக்கு வேற என்கிட்ட வெள்ளி பொருட்கள் அதிகமாக இல்லைங்கிறதுனால நான் இந்த ஒரே விளக்கை தான் திருப்பி திருப்பி கருப்பாக்கி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான் அந்த திரி போட்டு தீபம் ஏற்றுற இடத்துல மட்டும் கருப்பு போகலைன்னு சொன்னேன்ல, அதனால இது கொஞ்சம் வார்ம் வாட்டர், சுடுதண்ணிலாம் கிடையாது, வார்ம் வாட்டர் தான். நம்ம ரொம்ப ரொம்ப வார்ம் வாட்டர் குழந்தைக்கு கொடுக்கலாம், அந்தளவுக்கு வார்ம் வாட்டர். அதுக்குள்ளே நான் இதை ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் எப்படி க்ளீன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளி டம்ளரை ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி ஃபேன் காற்றுல உலர வச்சு எடுத்து நல்லா ஒரு ஏர்லாக் கவருக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா கருப்பாகாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி புதுசு மாதிரியே இருக்கும். இப்போது கொஞ்சம் தேய்ச்சி பார்க்கலாம். எனக்கு இது அப்போ ஒன்றும் போன மாதிரி தெரியலை. ஸோ அதனால் நான் இந்த கோல்கேட் பவுடர் வந்து இது மேலே கொஞ்சம் போட்டு அது மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸை அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னோடய கை வந்து அந்த இடத்துல நுழைய மாட்டேங்குது. நுழைஞ்சால் நான் ஈஸியாக தேய்ச்சிருவேன், ஆனால் நுழையவே மாட்டேங்குது. அந்த சூளை மாதிரி இருக்கிறது வந்து கையை கிழிச்சு கிழிச்சு விடுது. அதனால தான் நான் இந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணுறேன். உடனே இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டோடனே எனக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கூட நீங்கள் பாருங்களேன், என்னோடய அந்த விரல் நுழையவே மாட்டேங்குது, அந்த ப்ரஷ்ஷும் நுழையவே மாட்டேங்குது. அதனால தான் நான் அதை ஊற வச்சோடனே எனக்கு அது போயிடுச்சு. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி விளக்கு வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா, விளக்குறதுக்கு வாகா கைக்கு வாகா இருக்கிற மாதிரி விளக்கோ இல்லை மற்ற பாத்திரமோ பார்த்து வாங்குங்க. அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இதையுமே நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல உலர வச்சுருங்க. உலர வச்சதுக்கப்புறமா இது விளக்குங்கிறதுனால இதில் மட்டும் கொஞ்சமாக குங்குமம் வச்சுக்கோங்க. அப்படி குங்குமம் வச்சா கரையாகும், நான் இன்னும் 1 மாதம் கழித்து தான் இந்த தீபத்தை ஏற்றுவேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பூவை மட்டும் கட்டி வச்சுருங்க. இல்லை நீங்கள் லாக் பண்ணி வைக்கிற அந்த கவருக்குள்ளே கொஞ்சம் பூவை போட்டு வச்சுட்டு பத்திரமா எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எப்போ தீபம் ஏற்றுறீங்களோ அப்போது அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறமா மறுநாள் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் குங்குமமோ இல்லை பூவோ வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருங்க. அப்படி தான் வந்து விளக்கை எப்போவுமே வைக்கணும், சும்மா விளக்கி அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வேணா எடுத்துக்கலாம், நீங்கள் டிப்ஸாக எடுத்துக்கலாம். நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக புதுசு தான், நான் அதோட ரீசன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் தான் கருப்பாக்கி உங்களுக்கு விளக்கி காமிக்கிறதுக்காக கருப்பாக்கி வச்சுருந்தேன். தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்களுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.